without anymore. The atomic bomb. உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த அறிவாளி தனது இளமை பருவத்தை இஸ்லாத்தை பரப்புவதற்கென தனது வாழ்க்கையே அர்ப்பணம் செய்த தியாகி டாக்டர் பதவியையே தூக்கி எறிந்துவிட்டு நாம் மார்க்கத்தில் தெளிவு பெற வேண்டும் என நினைத்து வந்த மாண்புமிகு டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களை நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும். டாக்டர் ஜாகிர் நாயக் இவரது பெயரை கேட்டாலே இஸ்லாமிய எதிரிகள் கதி கலங்குவார்கள். ஏனெனில் அது அவரது அழகிற்கோ அல்லது பலத்திற்கோ அல்ல, அல்லாஹ் அவருக்கு கொடுத்த இல்மை கண்டு. ஜாகிர் நாயக் இவர் இந்தியாவில் உள்ள மும்பையில் அக்டோபர் 18, 1965 பிறந்தார். பிறப்பு முதலே இவர் கல்வியில் சிறந்தவராகவே திகழ்ந்தார். இவரது கல்லூரி படிப்பையும் மும்பையிலேயே தலை சிறந்த கல்லூரிகளில் முடித்தார். இவர் தனது வாழ்நாளில் தூங்கியதை விட புத்தகங்களை புரட்டிய நாட்களே அதிகம் என கூறலாம். ஏனெனில் விவாதங்களின் பொழுது புத்தகங்களின் பக்கம் எண்ணை கூட தெளிவாக குறிப்பிடுவார். எந்தவித நிலையிலும் தயாராகாமல் கூட கேள்விகளுக்கு உண்மையான சரியான பதிலையே கூறுவார். இவரின் சிறப்பு என்னவென்றால், இஸ்லாம் மட்டுமன்றி இவர் இந்துத்துவ வேதங்களிலும் கிறிஸ்துவ வேதங்களையும் புத்த வேதங்கள் போன்ற அனைத்து மத நூல்களையும் இவர் கற்று திகழ்ந்தார். இதனால் சில மதத்தின் போதகர்களை கூட இவர் திணறடித்தார். இதனையெல்லாம் கண்ட எதிரிகள் நேருக்கு நேர் மோதாமல் மறைமுகமாகவே இன்னும் வரை சூழ்ச்சி செய்கிறார்கள். ஆனால் சூழ்ச்சிகளுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன் அல்லாஹ்வே. அதனால் இன்னும் வரை அவரை தொடக்கூட முடியவில்லை. உதாரணத்திற்கு அவரது வீடியோக்களை நீங்கள் பார்த்தால் தெரியும், இவரது பேச்சுக்களை கேட்டு அங்குள்ள எதிர்த்தரப்பினர் ஓடியதுண்டு. இதன் காரணத்தினால் பல நாடுகளில் இவருக்கு பேச தடை விதித்து விட்டார்கள். இவரது தனது வாழ்நாளில் ஏறக்குறைய 3000 மேடைகளில் பேசியுள்ளார். இதில் பெரிய விஷயம் என்னவென்றால் இவர் பல நாடுகளில் பேசியுள்ளார். உதாரணமாக மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, சவுதி அரேபியா, துபாய், இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ், ஆப்பிரிக்கா போன்ற எக்கச்சக்கமான நாடுகளில் பேசியுள்ளார். தனது பேச்சுக்கள் அங்குள்ள பல மக்களை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்துள்ளது. இதன் விளைவாக பல நாடுகளில், உதாரணமாக கனடா, பங்களாதேஷ், இந்தியா போன்ற நாடுகளில் இவருக்கு பேச தடை விதித்துள்ளனர். அது மட்டுமின்றி இவர் நடத்தி வரும் பீஸ் டிவியையும் உலக நாடுகளில் பல இடங்களில் தடை செய்து விட்டார்கள். இவரது IRF என்னும் இஸ்லாமிக் ரிசர்ச் ஃபவுண்டேஷனையும் தடை செய்ய கூறி பல நாடுகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தனி மனிதனாகவே நின்று இவர் தகர்த்தெறிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவுதான் இவரின் மீது பல பொய்யான வழக்குகள் போடப்பட்டாலும் அல்லாஹுவின் அருளில் இவரை எதுவும் இதுவரை செய்ய முடியவில்லை. அது மட்டுமின்றி இவரை இந்தியாவிடமே ஒப்படைக்க வேண்டும் என பலமுறை முயற்சி செய்தும் கூட பல நாடுகள் அதை எதிர்த்து பல நாடுகள் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். இவரின் வாழ்வில் அர்ப்பணிப்பு என்பதே மிகப்பெரிய விஷயமாகும். பல பிரச்சனைகளை சுமந்து கொண்டும் இருக்கிறார்.